ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஜாப்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கம்பெனி பைஜூஸ் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து இப்போது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த ஜாப்பை நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எடுத்து பார்க்கக்கூட அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும், 28,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். பட் கம்பெனியில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 45,000 மேலே தான் சேலரி இருக்கும். பைஜூஸ்லேருந்து வழங்கக்கூடிய வெல்கம் கிட்டாக இருக்கட்டும், அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸ்கள் வந்து உங்களுக்கு உடனே தெரிய வரும். நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம், நீங்கள் வந்து ஜாப்புக்கு ஈஸியாக போக முடியும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த இடத்துக்கு வரது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். உங்களுடைய நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிட்டி, இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சில சிட்டிஸ் எல்லாம் காட்டுவாங்க. உதாரணத்துக்கு சென்னை இருக்கும், கோயம்புத்தூர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மதுரை இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள் மதுரை இருக்குது. அதுக்கப்புறம் நாகர்கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் பாண்டிச்சேரி ஆப்ஷன் இருக்குது, சேலம் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் ஒடுக்கக்கூடிய முக்கியமான மெயின் சிட்டிஸ், ஆஃபீஸ் சிட்டிஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து கோயம்புத்தூரை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கீழே பாருங்கள் சேல்ஸ் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணால் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எலிஜிபிள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதாக பாருங்கள். ஸோ இந்த இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள். இங்கே வந்து நம்ம வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரை சூஸ் பண்ணலாம். ஸோ மதுரையை சூஸ் பண்ணிங்கன்னா சேல்ஸ் சர்க்கிளில் திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த ரீஜன்ஸ் இருக்கீங்களா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யார் வந்து எந்த சேல்ஸ் ஆஃபீஸில் இருக்கீங்களோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இல்லைனாலும், ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் இல்லைனாலும் இதுக்குள்ளே நியர்பை வந்து சூஸ் பண்ணிக்கோ, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன, உங்களுடைய உச்ச குவாலிஃபிகேஷன் அதிகமாக என்ன படிச்சிருக்கீங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்போ முடிச்சிங்க இயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசியூம் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இதை வந்து கிளிக் பண்ணி இதை டச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ்லேருந்து பிடிஏ பொசிஷன், அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதை தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்குறாங்க. ஓகேவா, அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சேல்ஸ் ஜாப். ஸோ சேல்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் சேல் பண்ணணும். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து வீடியோ பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் சில பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க. ப்ராடக்ட் வந்து நீங்கள் கையில் கொடுத்து விற்கணும், திருத்துருவா போய் அதெல்லாம் கிடையாது. பைஜூஸோட ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் தான் உங்களுக்கு வந்து டார்கெட் இருக்கும். என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட், எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவது ஃபீல்டு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு முதல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிடிஏவாக கன்வெர்ட் ஆயிருவீங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டாக கன்வெர்ட் ஆயிருவீங்க. அப்போ தான் வந்து 7+3 LPA, அதாவது 10 LPA, அதாவது மாதத்துக்கு 100,000 ரூபா சம்பளம் வரைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து 70 ரூபா 80 ரூபா கைக்கு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்ளை நவுன்னு ஒரு டேப் கடைசியாக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த இமெயிலுக்கு தான் இங்கே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டேல இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக நீங்கள் வந்து ஃபார்மல்ஸில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அந்த டைமில் வந்து ஷெடியூலில் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. சேல்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்டர்வியூவில் நீங்கள் பக்காவாக பண்ணுறீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி, நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல்ஸ் ஜாப், ஸோ டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த வேலையை பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் எல்லாமே தெரியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் யூடியூப்பில் பைஜூஸ் பிடிஏ ரோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். பைஜூஸோட பிடிஏ ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா
தமிழ்லேயே நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களே நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி டார்கெட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஹையர் லெவலில் சேலரி பேக்கேஜெலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு சம்டைம்ஸ் வந்து அதாவது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் வராது, ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி டெலிஃபோனிக்கு இன்டர்வியூ வந்து அப்போவே முடிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கால் வரும். ஸோ நீங்கள் வந்து எனி டைம் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ உங்கள் ஃபோனில் டவர்லாம் இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஸோ சேல்ஸ் டீமில் நம்ம வந்து தமிழ் ஆளுங்க மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மாரியப்பன் அப்படிங்கிறவர் கூட ஹைலைட் பண்ணி இங்கே இந்த பேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ நிறையா அப்ரிசியேஷன் ரெகனைசேஷன் எல்லாமே இதில் கொடுப்பாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டாகிராமில் உடனே வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.